ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல அப்டேட்டை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்டேட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு டிராபிக்கல் பேரட் M1887 ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு கில்டு வார் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியுமே நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீ ரிவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ரிவார்டை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த ரிவார்டு என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓபியான அப்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு காத்து இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சோம் அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தேடி விட்டுருங்க. இப்போ வாங்க கைஸ் டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே மக்களே, பின்னாடி பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம் பிளே போய்கிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படி நம்ம சொல்ற அப்படின்லாம் கவனிச்சுட்டாங்க. இந்த ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கிற ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான். ஸோ இந்த ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் நினைச்சேன். பட் எனக்கு தான் டைம் இல்லை வாய்ஸ் கொடுக்குறதுக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். யார் யாரெல்லாம் இந்த ஈவெண்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு ஒரு மூணு மேப் இருக்கும் சரிங்களா, ஸ்னோஃபால், டாக்கு, வேண்டேஜ் அப்படிங்கிற மூணு மேப் இருக்கும். ஸோ அந்த மூணு மேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ப்ரைஸ் ஆனால் நமக்கு ஒரு டைமண்ட் ரயில் வச்சு கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ கிராண்ட் ப்ரைஸ் டைமண்ட் ரயில் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், ரொம்ப பெரிய ஈவெண்ட் கிடையாது, அஞ்சே மிஸில் முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃபால் அப்படிங்கிற ஒரு மேப்புக்குள்ளே வந்தாச்சு. என்னடா தலைகீழாக இருக்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ தலைகீழாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஆர் மோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மோடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஆர் மோட் வந்து கேன்சல் ஆயிரும் சரிங்களா. ஸோ நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி வியூ வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா, ஒரு டோக்கனை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். என்ன டோக்கன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ போட்ட டோக்கன் இருக்கா, ஹிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூ போட்ட டோக்கனை இந்த மேப்புக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க சரிங்களா. இந்த பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு மேலே இருக்குது, ஸ்னோஃபால் அப்படிங்கிற மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டு மேலே இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வி கோ ஃபார் மோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பாக்கெட்டில் போட்டுட்டு செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டாக் அப்படிங்கிற அந்த ஒரு மேப்புக்குள்ள நம்ம போயிடுவோம் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடு. இப்போ வந்து டாக் மேப்புக்குள்ளே வந்துடும். ஸோ இப்படி தான் கைஸ் நமக்கு வரும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வி ஒன் மோர் டு கோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்லாக் ஆகிருக்கிற அந்த டாக் அப்படிங்கிற அந்த மேப்புக்குள்ளே இப்போ நம்ம போயிடும். ஸோ டாக் மேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னராக போட்டு அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த பூ போட்ட டோக்கன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் நான் இருக்கேன், எங்கே இருக்கு அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்று சுற்றுங்க சரிங்களா. சுற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணியும் காமிச்சிருந்தேன் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வேண்டேஜ் அப்படிங்கிற ஒரு மேப் இருக்கு. ஸோ அந்த மேப்பில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மூணாவது மேப் அன்லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மூணாவது மேப்புக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம் சரிங்களா. வேண்டேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு மேப்புக்குள்ளே எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிள் தான், இந்த பில்டிங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, பார்த்தோடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் மேப்போட இது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த போ போட்ட டோக்கனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ப்ரைஸ் ஆன அந்த ஒரு டைமண்ட் ரயில் வச்சுருக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேம் பக்கத்தில் போடுற பின் ஏதோ ஓசியில் கொடுக்க போகிறான்னு சொன்னீங்க ப்ரோ, அது எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மெயில் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் பக்கத்தில் போடுற பின்னா ஓசியாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு இவ்வளோ குள்ளலாம் வேண்டாம் ப்ரோ, ரொம்பவே டஃப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த நேம் பக்கத்தில் போடுற பின்னு மட்டும் எனக்கு எப்படியாச்சும் ஃப்ரீயாகவே இந்த மிஷினெலாம் கம்ப்ளீட் பண்ணாமல் ஓசியில் எனக்கு எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களே போதும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஷேர் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஷேர் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸோ இந்த மூணு இதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் பக்கத்தில் போடுற பின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஓசியாகவே கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லிட்டேன், எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் பக்கத்தில் போடுற பின்னே ஓசியாகவே கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஈவெண்ட், ஸோ சிம்பிள் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் கில்டு வார் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியுமே நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஏன்னா கில்டு வார்னா ஏற்கனவே நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் பற்றி தெல தெளிவாக தெரியும் சரிங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரூலர் ஃபிளாக் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ ரிட்டர்ன் ஆக போது கிடையாது, கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத தெல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க இந்த ஒரு இதில். ஸோ அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின்னை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கில்டு வார் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஏற்கனவே நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியுமே இந்த ஒரு வீடியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூலர் ஃபிளாக் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக் பேக் ஸ்கினும் கொண்டு வர சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் எப்போ ப்ரோ வரும் நம்மளுடைய சர்வருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜனவரி 1st கொண்டு வர அதிக சான்சஸ் இருக்குது சரிங்களா. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருப்பியுமே நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு ஜனவரி 1st கொண்டு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு மக்களே. சரி ஓகே, இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் அப்டேட்டை
பத்தி பார்த்தலாம். சோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு M4A1 கன் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போறாங்க. சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கன் ஸ்கின் இருக்கு மக்கள் சேர்ந்து, அதுமே பாத்தீங்க அப்படின்னா இங்கு பெட்டர்ல ரிட்டர்ன் ஆக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கிரிஃபின் அப்படிங்கிற இந்த ஒரு M4A1 கன் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு எட்டி பார்க்க போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. சோ எனக்கு ப்ரோ வரப்போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1st வீக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின் நம்மளுடைய சர்வருக்கு எதிர்பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லீக்கர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சே சொல்றாரு, இது வந்து நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு கொண்டு வர அதிக சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா கருணா எல்லா ரேர் ஐட்டமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி ஈவெண்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாசத்துல இது 1st வீக்ல கொண்டு வர அதிக சான்சஸ் இருக்கு. சோ ஒரே ஒரு லீக்கர் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு கன்ஃபார்மாக பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரிங்களா. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நானும் எடுத்து வந்து காமிச்சிருக்கேன். சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 4 கன் கைஸ், 4 கன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கு பெட்டர்ல தான் வரப்போது அப்படிங்கிறது தெளிவா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இங்கு பெட்டர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டைமண்ட்கள் செலவாகும். சோ அது ஒரு பக்கமும் உங்ககிட்ட இங்கு பெட்டர் வச்சர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சிருங்க. இந்த கன் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாசம் வரப்போது. சோ சேர்த்து வச்சு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா. சோ கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின் நம்மளுடைய சர்வருக்கு இங்கு பெட்டர்ல வரப்போது கைஸ். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கடைசியா ஒரு அப்டேட் பார்த்து இந்த ஒரு வீடியோவும் முடிச்சிடலாம். சோ நிறைய பேருமே என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, ப்ரோ டிராபிக்கல் பேரட் M1 கன் ஸ்கின் ரிட்டர்ன் ஆகுமா ரிட்டர்ன் ஆகாதா என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு மாதிரி கேட்டீங்க. சோ கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சோ கூடிய நாளே பாத்தீங்க அப்படின்னா அதே ஜனவரி மாசத்துல இந்த ஒரு கன் ஸ்கின் நம்மளுடைய சர்வருக்கு எதிர்பார்க்கலாம். சோ என்ன ஒரு ஈவெண்ட்ல வரும் அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுமே இப்போதைக்கு லீக் பண்ணல. கண்ணை மட்டும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கூடிய நாளே ரிட்டர்ன் ஆக போற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு லீக் கிடைச்சனால உங்கள்கிட்ட வந்து இது எடுத்து வந்து ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின் நம்மளுடைய சர்வருக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். சோ டைமண்ட் புடுங்கக்கூடிய ஈவெண்டா இருக்கலாம், சோ இல்ல டைமண்ட் கம்மியா புடுங்கக்கூடிய ஈவெண்டா இருக்கலாம். சோ என்ன ஒரு ஈவெண்டா இருந்தாலும் இந்த ஒரு கன் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாசத்துல ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சோ இந்த ஒரு டாபிக்கல் பேரட்டுக்காண்டி தான் நிறைய பேருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு M1 டபுள் கன் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சோ ஈவெண்ட் மட்டும் தான் கைஸ் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல சரிங்களா. சோ கோடியர் விலை பாத்தீங்க அப்படின்னா அதுமே நமக்கு தெரிஞ்சிடும். சோ இப்போதைக்கு கன் ஸ்கின் மட்டும் தான் உங்களுக்கு லீக் பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ உங்களுக்கு வரப்போது இந்தியன் சர்வருக்கு கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி கருணா பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு லீக் கொடுத்துருக்காங்க. சோ கோடியர் விலை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈவெண்ட்டையும் கண்டுபிடிச்சு நம்மளுடைய சேனல அதை பத்தி சொல்லிடலாம். சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலே அதை பத்தி டீட்டெயிலா போடலாங்க சரிங்களா. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்டேட் பார்த்திருப்போம். சோ நிறைய பேருமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்டர் அண்ட் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருப்பீங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணி அதுல இருக்கிற அந்த நேம் பக்கத்தில் போடுற பின்ன அந்த ரிவார்டை எடுத்துக்கோங்க. சோ பிளஸ் அந்த ஒரு கிராண்ட் பிரைஸ் ஆன டைமண்ட் ரயில் வச்சரும் எடுத்துக்கோங்க சரிங்களா. சோ இதான் பாத்தீங்க அப்படின்னா ரிவார்டு. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அணி ஷேர் பண்ணிருப்பேன். அதுமே இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். பாய்.